வந்தியத்தேவனை பார்த்த பூங்குழலி காடு மேடு கல் முள்ளுன்னு தெரியாமல் ஓடுறா. அவளை பின்தொடர்ந்து வந்தியத்தேவன் துரத்திக்கிட்டு ஓடுறான். ஒரு சமயத்தில் பூங்குழலியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது புதைக்குழியில் மாட்டிக்கிட்டு கத்துறான். அதை கவனித்த பூங்குழலி திரும்பி வந்து அவனை காப்பாற்றி புதைக்குழியிலேருந்து வெளியெடுக்கிறா. வெளியே வந்த வந்தியத்தேவன், எதுக்காக என்னை பார்த்து ஓடின, நான் என்ன பேயா பிசாசா அப்படின்னு கேட்குறான். ஆம்பளைங்களை நம்பக்கூடாது, அதனால தான் ஓடினேன் அப்படின்னு பூங்குழலி சொல்கிறா. சேந்தன் அமுதனை கூட நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் கேட்கும்போது பூங்குழலி ஆச்சரியத்தோட யாரை சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. சேந்தன் அமுதன் உன்னுடைய காதலன் தானே, நீ நல்லா பாட்டு பாடுவ அப்படின்னு சொல்லியிருக்கான், அது உண்மைதானா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்குறான். நான் பாடும்போது நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பூங்குழலி சொல்கிறா. இந்த அத்தியாயத்தோட கதை சுருக்கம் இதோட முடிஞ்சுது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த அத்தியாயத்தை முழுசாக கேட்கலாம். நன்றி.